ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நாம பைக் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு விபத்தே நடந்தாலுமே நம்மளுடைய ஹெட் சிவியரா இன்ஜூர் ஆகுறத நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ இதனால நம்மளுடைய உயிர் பாதுகாக்க முடியும். என்னதான் ஹெல்மெட் போடுறதால உயிர் பாதுகாக்கப்படும், அதே மாதிரி ஹெல்மெட் போட்டிருந்தா போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட மாட்டாங்க, இந்த மாதிரி ஹெல்மெட் போடுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே ஒரு சில பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஹெல்மெட்டை போட மாட்டோம், அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குன்னு அவங்க சொல்ற முக்கியமான காரணம் என்னன்னா, ஹெல்மெட் போட விரும்புறேன். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஹெல்மெட் போடுறதால முடி கொட்டுமா கொட்டாதான்னு. கட்டாயமா ஹெல்மெட் போடுறதால முடி கொட்டவே கொட்டாது. ஹெல்மெட் போடுறதால முடி கொட்டும் அப்படின்றதுக்கு சயின்டிபிக்கலா எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ஆனா ஹெல்மெட்டை நீங்க தவறான முறையில கையாண்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் ஹெல்மெட் போடும்பொழுது காமனா நாம ஒரு 3 தவறுகள் பண்ணுவோம். சோ அந்த தவறுகள் என்னென்னு பார்த்து அதை சரி பண்ணாலே நாம இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, தவறான முறையில ஹெல்மெட்டை போட்டு தவறான முறையில ஹெல்மெட்டை கழட்டுறதுதான். இப்ப நம்ம தப்பான முறையில ஹெல்மெட்டை போட்டு கழட்டுறதால நம்ம தலையில இருக்கிற முடிக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாம பிரஷர் போகும். சோ இதனால நம்ம முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மண்ணில் இருக்கிற புல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த புல்லுடைய வேர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் நம்ம புல்லை புடுங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அந்த புல் பாத்தீங்கன்னா மண்ணில இருந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் தவறான முறையில ஹெல்மெட்டை போட்டு கழட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க தலையில இருக்கிற முடிக்கு தேவையில்லாம பிரஷர் போய்கிட்டே இருக்கும். சோ இதனால அந்த முடி எல்லாமே பாத்தீங்கன்னா வீக் ஆயிரும், அந்த முடி எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த முடியுடைய வேர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும். சோ ஒரு முடியுடைய வேர் வீக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த முடி எல்லாமே ரொம்ப ஈஸியா கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஹெல்மெட்டை தப்பான முறையில போட்டு அதை தப்பான முறையில கழட்டுறதால வர ஹேர் ஃபால டாக்டர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலா டிராக்ஷன் அலோபீசியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாவே நம்மளால சரி பண்ண முடியும். அதாவது சரியான முறையில் ஹெல்மெட்டை போட்டு கட்டினாலே இந்த ப்ராப்ளத்தை நம்மளால குறைக்க முடியும். சரியான முறையில் எப்படி ஹெல்மெட்டை போட்டு கட்டுறது அப்படின்னா, ஹெல்மெட்டுடைய 2 ஸ்ட்ராப்பை பிடிச்சி நம்மளுடைய பின் மண்டையிலிருந்து முன்னோக்கி அழுத்தி தான் வந்து நம்ம ஹெல்மெட்டை போடணும். அதே மாதிரி சரியான முறையில் ஹெல்மெட்டை எப்படி கட்டணும் அப்படின்னா, அதே மாதிரி 2 ஸ்ட்ராப்பை பிடிச்சி முன்னாடி இருந்து அப்படியே பின்னோக்கி இழுக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஹெல்மெட்டை போட்டோமோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஹெல்மெட்டை கட்டுறதுக்கான சரியான முறை. ஸோ இந்த முறையில் நீங்கள் ஹெல்மெட்டை போட்டு கட்டினீங்க அப்படின்னா அந்த டிராக்ஷன் அலோபீஷியா அப்படின்ற ப்ராப்ளத்தை நம்மளால குறைக்க முடியும். இரண்டாவது தவறு என்னன்னா, ஹெல்மெட்டை நாம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே ஹெல்மெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வியர்வை அதிகமா வர ஆரம்பிச்சிடும். சோ ஸ்வெட் அதிகமா ஆச்சு அப்படின்னா ஹெல்மெட்டுக்குள்ளேயும் நம்மளுடைய தலைக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பாக்டீரியல் அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுடைய தலைமுடியை வந்து ரொம்பவே தின்னாக்கிரும். சோ இதனால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப ரொம்ப முக்கியமா ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் புது முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது ரொம்பவே கம்மி பண்ணிடும். சோ ஹெல்மெட் போடுறோம் அதனால நமக்கு ஸ்வெட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது நார்மல் தான், அதை தடுக்க முடியாது. பட் அதை நம்மளால குறைக்க முடியும். அது எப்படின்னா, நீங்க ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக்ல உருவாக்கப்பட்ட பால கிளாவாவை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு மேல ஒன்னு போடுவோம், அதை தான் வந்து பால கிளாவான்னு சொல்லுவாங்க. அதோடைய விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50-100 ரூபாய் தான் இருக்கும். அப்படியே உங்களால அதை ஆஃபர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் கர்ச்சீஃபை வாங்கிக்கோங்க. சோ ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி அதை நீங்க தலையில கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹெல்மெட் போட்டாலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக்ல உருவாக்கப்பட்ட பால கிளாவாவோ இல்ல காட்டன் கர்ச்சீஃபோ நம்ம ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி போடுறதால என்ன பயன் அப்படின்னா, நம்ம தலையில அதிகமா ஸ்வெட் ஃபார்ம் ஆனாலுமே அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பால கிளாவாலையோ அல்லது அந்த கர்ச்சீஃப்லயோ வந்து படிஞ்சிரும். சோ அது எல்லாமே வந்து ஹெல்மெட் குள்ள இருக்கிற அந்த பேடிங்ஸ்ல போய் அதிகமா சேராது. சோ ஹெல்மெட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பால கிளாவா அல்லது அந்த காட்டன் கர்ச்சீஃபை நம்ம துவைச்சி மறுபடியும் யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகுறத நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா வியர்வை ஹெல்மெட்டுடைய பேடிங்ஸ்ல அதிகமா சேர்ந்துகிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். பட் அதை நம்ம எல்லாமே வந்து பால கிளாவா அல்லது காட்டன் கர்ச்சீஃப் மூலமா குறைக்கிறதால நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை குறைக்கிறோம். சோ இதனால ஹேர் ஃபால் நம்மளால குறைக்க முடியும். பட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பால கிளாவா யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல காட்டன் கர்ச்சீஃப் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, டெய்லியும் நைட்டு அதை தோச்சு போடுறதை பழக்கப்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஹெல்மெட்டை எப்படி பயன்படுத்துறீங்க, எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க ஹெல்மெட்டை ரெகுலரா வாஷ் பண்றதை கத்துக்கோங்க. ஹெல்மெட்டுடைய பேடிங்ஸை ரிமூவ் பண்ற மாதிரி வாங்கி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பேடிங்ஸை ரிமூவ் பண்ணி ஈஸியா
வந்து நீங்க வாஷ் பண்ணி போட்டுறலாம். ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற ஹெல்மெட் உடைய பேடிங்ஸ் ரிமூவ் பண்ண முடியல அப்படினா நீங்க பெட்டர் வேற ஹெல்மெட், அதாவது பேடிங்ஸ் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கிற ஹெல்மெட்டை வாங்கிக்கோங்க. இல்ல என்னால வேற ஹெல்மெட் ஆஃபர் பண்ண முடியல அப்படினா ஆன்டி பாக்டீரியல் ஸ்ப்ரேன்னு ஒன்னு விக்குது. சோ அந்த ஸ்ப்ரேவை வாங்கி நீங்க ஹெல்மெட் உடைய பேடிங்ஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வைப் பண்ணாலே போதும், ஹெல்மெட்டுக்குள்ள உருவான அந்த பாக்டீரியல் ஃபங்கல் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சோ ஹெல்மெட்டை நல்ல கண்டிஷன்ல வெச்சிட்டு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஹேரை நல்ல கண்டிஷன்ல வெச்சிக்க முடியும். அதனால ஹெல்மெட் உடைய பேடிங்ஸ் ரெகுலரா வாஷ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா பாலக்லாவா அல்லது காட்டன் கர்சீஃபா பயன்படுத்துங்க. அதையுமே வந்து டெய்லியுமே வந்து நீங்க க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க ஹேர் வெட்டா இருக்கு அப்படினா, அதாவது உங்க தலைமுடி ஈரமா இருக்கு அப்படினா நீங்க ஹெல்மெட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தலைமுடி ஈரமா இருக்கும் பொழுது முடி பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல ஹெல்மெட்டை யூஸ் பண்ணீங்க அப்படினா அது ஹேர் ஃபால் அதிகப்படுத்தும். சோ தலைமுடி வெட்டா இருந்துச்சு அப்படினா அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஹெல்மெட் போடுங்க. அதாவது தலைமுடி ஈரமா இருந்தது அப்படினா அதை காய வச்சிட்டு பிறகு நீங்க ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க. மூணாவது தவறு என்னன்னா சீப்பான விலையில கிடைக்கிற லோக்கல் ஹெல்மெட்ஸ் வாங்கி பயன்படுத்துறது தான். நீங்க நல்ல பிராண்ட்ல ஹெல்மெட்டை வாங்கி பயன்படுத்தினாலே உங்களுக்கு கட்டாயமா வியர்வை வரதான் போகுது. அது பத்தாவதுன்னு நீங்க சீப்பான ஹெல்மெட்டை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியர்வை அதிகமா வரும். ஏன்னா சீப்பான ஹெல்மெட்ஸுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கிற அந்த பேடிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சீப்பான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஏற்கனவே நமக்கு வியர்வை அதிகமா வரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணோம்னா. அப்படி இருக்கும்போது சீப்பான ஹெல்மெட்ஸ் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சீப்பான மெட்டீரியலால நமக்கு இன்னுமே வந்து வியர்வை அதிகமா வர ஆரம்பிச்சிடும். சோ வியர்வை அதிகமா வந்துச்சு அப்படின்னா ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு அதிகமா நடக்கும். இதனால முடியுமே பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா கொட்டும். சோ உங்க தலைக்கு கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்ல நீங்க ஹெல்மெட்டை வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ஹெல்மெட்டை நாம எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெல்மெட்டை நீங்க பயன்படுத்தி முடிச்ச பிறகு ஹெல்மெட்டை நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடங்கள்ல வைங்க. அதே மாதிரி ஹெல்மெட்டை பயன்படுத்தாத நேரங்கள்ல தூசி அதிகமா படியாத இடத்துல ஹெல்மெட் எடுத்துட்டு போய் வைங்க. கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஹெல்மெட்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்களுமே வேற ஒருத்தருடைய ஹெல்மெட்டை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இப்ப வேற ஒருத்தருக்கு டேண்ட்ரஃபோ இல்ல ஏதோ ஒரு ஹேர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவர் பயன்படுத்தின ஹெல்மெட்டை நீங்க வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவர் தலையில இருக்கிற அந்த பாக்டீரியல் ஃபங்கல் எல்லாமே உங்க தலைக்கும் டிரான்ஸ்பர் ஆயிரும். சோ அதனால உங்களுக்குமே வந்து அந்த ஹேர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஹெல்மெட்டை மாத்தி மாத்தி பயன்படுத்தணும் அப்படின்னா ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிற பேடிங்ஸ் உடைய அமைப்புமே வந்து மாறிடும். சோ அதனால நீங்களுமே வந்து வேற ஒருத்தருடைய ஹெல்மெட்டை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்மெட்டுமே வேற யாருக்குமே கொடுத்து பயன்படுத்த வைக்காதீங்க. அண்ட் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் சரியான முறையில ஹெல்மெட்டை பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக தான் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட் எப்படி தம் அடிச்சா இன்னுமே அவங்களுக்கு வந்து சிவியர் ஆகுமோ அதே மாதிரி தான் ஹேர் ப்ராப்ளம் இருக்கிற நீங்க ஹெல்மெட்டை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இன்னுமே அதிகமாகும். சோ அதுக்காக நீங்க வந்து ஹெல்மெட்டை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். அதுக்கு பதிலா ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்டை பார்த்து உங்களுடைய ஹேர் லாஸ் ப்ராப்ளமை சரி பண்ணிட்டு நீங்க ஹெல்மெட் பயன்படுத்துறது தான் சிறந்த வழி. சோ ஃபைனலா இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா சரியான முறையில நாம ஹெல்மெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் லாஸ் ப்ராப்ளமே நமக்கு இருக்காது. ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTN ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மத்த எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். லவ் யூ MTNs. நன்றி.